குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் எப்போது தொடங்கப்படும், யாருக்கெல்லாம் நிதி வழங்கப்படும் என்பதை விளக்கும் ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தது. தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து திமுக ஆட்சி அமைத்து 7 மாதங்கள் ஓடிவிட்ட நிலையில் குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் எப்போது தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. ஏற்கனவே இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஆதாரங்களை ஆய்வு செய்யுமாறு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதன்படி தமிழகத்தில் சுமார் 2,15,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள நிலையில் திட்டத்தை செயல்படுத்த ஆண்டுக்கு 25,800 கோடி ரூபாய் செலவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அரசின் நிதி பற்றாக்குறை காரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவது என்பது இயலாத காரியம் என கூறப்படுகிறது. எனவே PHH/AAY NPHH ஆகிய 3 குறியீடுகளில் ஏதேனும் ஒரு குறியீடை கொண்ட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கவும், NPHH/S NPHH/NC ஆகிய 2 குறியீடுகளை கொண்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டாம் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதுமட்டுமின்றி அரசு ஊழியர்கள், சொந்த வீடு வைத்திருப்பவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், வசதி படைத்தவர்களாக தரம் பிரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், வாரிசு இல்லாதவர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதற்கான முதற்கட்ட பயனாளிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதற்கட்டமாக இந்த திட்டத்தை பொங்கல் தினத்தன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் எனவும், பின்னர் படிப்படியாக பயனாளிகள் கண்டறியப்பட்டு இந்த திட்டத்தை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேநேரம் பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற நிலையில் நிதி பற்றாக்குறை ஏற்படும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் 8 பெண்கள் தினத்தன்று இந்த திட்டத்தை நிறைவேற்ற அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.